ஒன் பாயிண்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் ஏ அண்ட் பி க்ராஸ் ஏ இஃப் ஏஇஸ் ஈக்குவல் டூ டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ அண்ட் பி இஸ் ஈக்வல் டு ஒன் கமா மைனஸ் ஃபோர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் நமக்கு ஏற்கனவே ஆர்டர் பேர்ஸ் எல்லாம் எழுத தெரியும் ஸோ இங்கே வந்து ஆர்டர் பேர்ஸ் என்ன எழுதுனோ ஏ டூ கமா ஒன் நெக்ஸ்ட்டு டூ கம்ம மைனஸ் ஃபோர் தென் மைனஸ் டூ கமா ஒன் மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபோர் அகெயின் த்ரீ கமா ஒன் த்ரீ கம்மா மைனஸ் ஃபோர் த்ரீ கமா ஒன் த்ரீ கமா மைனஸ் ஃபோர் இதுதான் ஏ க்ராஸ் பி தென் ஏ க்ராஸ் ஏ கேட்குறாங்க ஸோ ஏவோட வேல்யூ டூ மைனஸ் டூ த்ரீ க்ராஸ் ஏவோட வேல்யூ டூ மைனஸ் டூ த்ரீ ஸோ ஏ க்ராஸ் ஏங்கும் போது இந்த செட் ஆஃப் ஹோல் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டூ கம்மா டூ டூ கம்மா மைனஸ் டூ டூ கமா மைனஸ் டூ தென் டூ கமா த்ரீ நெக்ஸ்ட் அதே மாதிரி மைனஸ் டூ கமா டூ மைனஸ் டூ கம்மா மைனஸ் டூ மைனஸ் டூ கமா த்ரீ நெக்ஸ்ட்டு த்ரீ கமா டூ த்ரீ கம்மா மைனஸ் டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா டூ த்ரீ கமா மைனஸ் டூ த்ரீ கமா த்ரீ இது வந்து ஏ க்ராஸ் ஏ என்ன கேட்குறாங்க பி க்ராஸ் ஏ பியோட வேல்யூ என்ன ஒன் கமா மைனஸ் ஃபோர் க்ராஸ் ஏவோட வேல்யூ டூ மைனஸ் டூ த்ரீ இதை க்ராஸ் பண்ணும்போது என்ன வரும் ஒன் கமா டூ ஒன் கமா மைனஸ் டூ ஒன் கமா த்ரீ மைனஸ் ஃபோர் கம்மா டூ மைனஸ் ஃபோர் ஃபோர்கம்மா மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஃபோர்கம்மா த்ரீ எழுதிக்கலாமா ஒன் கம்மா டூ ஒன் கம்மா மைனஸ் டூ ஒன் கம்மா த்ரீ மைனஸ் ஃபோர் கம்மா டூ மைனஸ் ஃபோர் ஃபோர்க்கம்மா மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஃபோர்க்கம்மா த்ரீ இதுதான் பி க்ராஸ் ஏவோட வேல்யூ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்வல் டூ பிகம்மா க்யூ ஸோ so element of ஆஃப் is equal ஈக்குவல் டு q cross b பியோடது வந்து உறுப்புகள் p, க்யூ so இது ரெண்டையும் க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் Cartesian பெருக்கள் நமக்கு தெரியும் p, பி தென் p, க்யூ next இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் க்யூ second பி இங்கே இருக்கிற செகண்ட் தென் இங்கே இருக்கிற செகண்ட் க்யூகமா க்யூ ஸோ இதுதான் வந்து ஏ க்ராஸ் பி நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க ஏ க்ராஸ் ஏ ஏவோட வேல்யூ என்ன பீகமாக க்யூ க்ராஸ் பீகமா க்யூ ஸோ அப்போ என்ன வரும் பீகமா பி தென் பீகமாக க்யூ தென் க்யூ எடுத்துகிட்டு கியூகமா பி நெக்ஸ்ட்டு க்யூகமாக க்யூ இதை ஒன்று எடுத்துகிட்டு இந்த ரெண்டோடய ஜோடி சேர்த்துறேன் இங்கே க்யூ எடுத்துகிட்டு க்யூ பி க்யூ க்யூகமா க்யூ புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் வந்து பி க்ராஸ் ஏ ஸோ ஏவும் பியும் ஒன்றுங்கிறதுனால எல்லாமே ஒரே எலமெண்ட்டாக தான் வரும் பிகமா க்யூ க்ராஸ் ஏவோட வேல்யூவும் பிகமா க்யூ தான் அப்போ உங்களுக்கு ஏ ஏற்கனவே என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் வரும் பிகமா பி பிகமாக க்யூ அடுத்தது கியூகமாக பி க்யூகமாக க்யூ இதுதான் க்ராஸ் ஏ நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எம்கமா என் பி இஸ் ஈக்குவல் டு வெற்று கணம் நல் செட் எம்டி செட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஏ க்ராஸ் பி கேட்குறாங்க ஏங்கிற கணத்தில் எம்என் உறுப்புகள் இருக்குது க்ராஸ் பிங்கிற கணம் வெற்று கணம் ஸோ இதோட க்ராஸ் ப்ராடெக்ட் பண்ணும்போது நமக்கு வெற்று கணம் தான் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது ஏ க்ராஸ் ஏ கேட்குறாங்க ஏங்கிறது வந்து எம்கமா என் செட் ஏ வந்து எம்கம் என் ஸோ இதோட க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வரும் எம் கம் எம் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஜோடி சேர்த்துறோம் நெக்ஸ்ட்டு வரிசை ஜோடி என் நெக்ஸ்ட்டு ஆர்டர் பெரு என் கம்மா எம் நெக்ஸ்ட்டு என்கமா என் இதை ஏ க்ராஸ் ஏ தென் பி க்ராஸ் ஏ பண்ணும்பொழுது பியோட செட் வந்து எம்டி செட் இல்லைங்களா நல் செட் தென் க்ராஸ் ஏ பண்ணும்போது ஒரு வெற்று வெற்றிக்கணத்தோட எந்த இதையும் க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு வெற்றிக்கணம் தான் கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ அண்ட் பி இஸ் ஈக்வல் டு எக் சச்சு தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் டென் அதாவது பத்தை விட குறைவான ஏன் ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி அண்ட் பி க்ராஸ் ஏ ஸோ ஏ இஸ் ஈக்வல் டு என்னன்னு நமக்கு தெரியுது அவங்களே கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ பிங்கிற கணத்தில் என்ன உறுப்புகள் வரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸீஸியா ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் டென் பத்தை விட குறைவான பகா எண் ப்ரைம் நம்பர் என்ன வரும் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன டூ நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபைவ் செவன் பத்தை விட குறைவான பகா எண் அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஏ க்ராஸ் பி கேட்குறாங்க ஸோ ஏ க்ராஸ் பி உங்களுக்கு எழுது தெரியும் ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன் அதே மாதிரி டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ கம்மா செவன் எழுதணும் அடுத்த வரிசை ஜோடிகள் என்ன வரும் இதில் த்ரீ எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதுங்க த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கம்மா ஃபைவ் த்ரீ கமா செவன் ஸோ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கும்போது ஒன் கமா டூவிலிருந்து த்ரீ கமா செவன் வரைக்கும் எழுதியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பி க்ராஸ் ஏ கேட்குறாங்க பியோட உறுப்புகளை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க டூ த்ரீ ஃபைவ் செவன் க்ரோஸ் ஏவோட வேல்யூ ஒன் டூ த்ரீ க்ராஸ் cross product டூ 2,1, ஒன் வரிசை ஜோடி 2,1, கம்மா ஒன் ரெண்டாவது டூ கம்மா டூ எடுத்து இந்த மூணோடையும் ஜோடியாக எழுதணும் த்ரீ 3,2, ஒன் த்ரீ கம்மா டூ த்ரீ த்ரீ நெக்ஸ்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபைவ் கம்மா 5,1, 5,2, கம்மா டூ ஃபைவ் செவன் கம்மா ஒன் செவன் கம்மா டூ செவன் கம்மா த்ரீ புரியுதுங்களா பி க்ராஸ் ஏ தேர்டு கொஷின் இஃப் பி க்ராஸ் ஏஇஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ கம்மா த்ரீ மைனஸ் டூ கம்மா ஃபோர் ஜீரோ கம்மா த்ரீ ஜீரோ கம்மா ஃபோர் த்ரீ கம்மா த்ரீ த்ரீ கம் ஃபோர் ஃபைண்ட் ஏஎன் பின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கார்டீஷியன் ப்ராடக்ட் கார்டீஷியன் பெருக்கில் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே பியினுடைய எலிமெண்ட்ஸ் இல்லையா உறுப்புகள் ரெண்டாவது இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது ஏயினுடைய உறுப்புகள் அப்படி பார்க்கும்போது பியோடது ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்கும் பிங்கிற கணத்துக்குள்ளே இருக்கும் ஸோ மைனஸ் டூ ரெண்டு தடவை இருக்குன்னா நம்ம ஒரு தடவை எழுதினா போதும் மைனஸ் டூ ஜீரோ த்ரீ இதுதான் வந்து பியினுடைய உறுப்புகள் ஏவோடது செகண்டு வரிசை ஜோடியில் இரண்டாவது இருக்கிற உறுப்புகள் வந்து ஏங்கிற கணத்துக்குள்ளே இருக்கும் அது என்ன இருக்குது த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் அப்போது ஒரு தடவை த்ரீ ஃபோர்னு எழுதுனா போதும் இதுதான் வந்து பி என்னுடைய உறுப்புகள் ஏ என்னுடைய உறுப்புகள் ஃபோர்த் கொஷின் பாருங்கள் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் சி ஈக்குவல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன் ஷோ தட் ஏ க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு

கமா சிக்ஸ் இது வந்து ஏ க்ராஸ் ஏ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் இதை வேணால் ஒன்னு நேம் கொடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு பி க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் சி க்ராஸ் சி கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுக்கணும் அது இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கணும் சரி ஃபஸ்ட்டு வந்து பி க்ராஸ் பி கண்டுபிடிச்சி பாருங்கள் பி என்ன உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸு

லாஸ்ட்டு சிக்ஸ் கமா சிக்ஸ் இது வந்து பி க்ராஸ் பி அதே மாதிரி சி க்ராஸ் சி கண்டுபிடிச்சி பாருங்கள் சிங்கிறது வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் க்ராஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுதான் சி க்ராஸ் சி அப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபைவ் கமா ஃபைவ் தென் ஃபைவ் கமா சிக்ஸ் தென் ஃபைவ் கமா செவன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் சிக்ஸ் கமா செவன் நெக்ஸ்ட்டு செவன் கமா ஃபைவ் செவன் கமா சிக்ஸ் செவன் கமா செவன் ஸோ இது வந்து சிக்ராஸ் சி இல்லைங்களா அப்போ இது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் பி க்ராஸ் பி சி க்ராஸ் சி இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து ஃபோர் கமா ஃபோர் கிடையாது ஃபோர் கமா ஃபைவ் கிடையாது தென் ஃபோர் ஃபோர்க்கம்மா சிக்ஸும் இங்கே கிடையாது தென் ஃபைவ் கம்மா ஃபோர் கிடையாது ஆனால் ஃபைவ் அம்மா ஃபைவ் காமனாக இருக்குது இல்லைங்களா இது வந்து காமனாக இருக்குது இங்கே புரியுதுங்களா அப்போ இந்த இந்த வரிசை ஜோடியே ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் அதாவது ஃபைவ் கம்மா ஃபைவ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் கம்மா சிக்ஸ் இருக்குது இங்கேயும் ஃபைவ் கம்மா சிக்ஸ் இருக்குது ஸோ ஃபைவ் கம்மா சிக்ஸு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கமா ஃபோர் இங்கே இல்லை சிக்ஸ் கமா ஃபைவ் இங்கே இருக்குது இல்லைங்களா இங்கேயும் இருக்குது சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் கமா சிக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது இதுதான் வந்து இதனுடைய வேல்யூ ரைட் ஹேண்ட் சைட் இதை வந்து ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கே ஒன்றும் டூ ஈக்வேஷன் ஒன்றும் ஈக்குவேஷன் டூவும் ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது தேர் ஃபோர் ஏ க்ராஸ் ஏவோட வேல்யூ क्रॉस क्रॉ इंटरसेकशन सी क्रॉ की ईक्वल बी